ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான ஒரு சூப்பரான சிக்கன் கறி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ ஒரு கிலோ சிக்கன் துண்டுகள் இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போ கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா கோட்டாகட்டும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கடையில் நம்ம சில மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி சேர்க்குறேன், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் கல்பாசி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேப்பில் ஜாவித்ரி சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே கலந்து விட்டுருங்க. மசாலா எதுவும் கரைஞ்சிடாமல் நல்லா வாசம் வரணும். ஒரு குறைவான தீயில லேசாக வறுத்து விடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வறுபட்டு வாசம் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க, தண்ணீர் சேர்க்காமல். இந்த மாதிரி நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இது ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். மிதமான தீயில வதக்கி விடுங்க. வெங்காயம் சாஃப்டாக வதங்க வேணாம், ஒரு கால்வாசி லேசாக வதங்கி வரும் பொழுது 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். கூடவே ஒரு 7-8 முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப சாஃப்டாக வதங்க வேணாம், ஒரு பாதி அளவு வதங்கி வந்தால் போதும். இதை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணீர் சேர்க்க வேணாம், தக்காளியில் உள்ள தண்ணீரே போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ரெடியாக இருக்குது, செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 4-5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த வெங்காயம் தக்காளி முந்திரி இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சோம், இருந்தாலும் இப்போயும் ஆயிலை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு நம்ம அரைச்ச அந்த விழுது எல்லாத்துடைய பச்சஸ் மூலம் போயிட்டு நல்லா வாசமாக வரும், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஆரம்பத்தில் மசாலா கலந்து எடுத்து வச்சோம்ல சிக்கன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மிதமான தீயிலையே கலந்து விடுங்க. சிக்கன் அந்த ஆயிலில் நல்லா கலந்து கோட்டாகி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா இருக்குல்ல, மல்லி, பட்டை கிராம்பு, ஜாவித்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள், விருப்பப்பட்டால் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா அண்ட் சிக்கன் எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கி நல்லா செட் ஆகி ரொம்ப சூப்பராக வாசமாக வரும். ஸோ இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் பார்க்குறேன், பாருங்கள் நல்லா தக தகன்னு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி ரொம்ப சூப்பராக வாசமாக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் தண்ணீர் சேர்க்கலாம், ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணீராக இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. சப்பாத்தி பரோட்டா அண்ட் நார்மல் கீ ரைஸ்க்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே சிக்கன் கூட மசாலா சேர்க்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸில் இருக்குது, ரொம்ப தண்ணீராகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு வெயிட் வச்சு மூடிடலாம். நீங்கள் நார்மலாக சிக்கன் வேக வைக்கிற மாதிரி தான், 2 விசில் அல்லது ஒரு மிதமான தீயில 1 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இருக்கட்டும். இப்போ நான் மிதமான தீயில 1 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தகத்தகன்னு நம்மளோட சூப்பரான காரசாரமான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சிக்கன் துண்டுகள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா அவ்வளோ வசமாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, பரோட்டா, இடியப்பம், இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கூடையும் சாப்பிட்லாம், அல்லது கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட கூட நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான காரசாரமான சிக்கன் கறி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.